ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ச்சஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சத்தான குதிரைவாளி அரிசியில் ஒரு சுவையான பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சுவை மிகுந்த குதிரைவாளி பொங்கல் செய்யலாம். இன்றைக்கி குதிரைவாளி பொங்கல் செய்கிறதுக்காக நான் 300 கிராம் குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 100 கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளந்துக்கிட்டாலும் சரி, 3 பங்கு குதிரைவாளி அரிசியும் 1 பங்கு பாசி பருப்பும் எடுத்துக்கோங்க, பொங்கலுக்கு சரியாக இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற குதிரைவாளி அரிசியையும் பாசி பருப்பையும் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், அதில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா, அரிசியும் பருப்பும் சேர்ந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நம்ம 1 கப் எடுக்கிறோம் அப்படின்னா 3 கப் தண்ணி வைக்கணும், அதுதான் அளவு. இப்போ தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த குதிரைவாளி அரிசியையும் பருப்பையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அரிசிக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 அல்லது 6 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரில் 6 விசில் வந்ததுக்கப்புறமா நான் 10 நிமிஷம் தம்மில் விட்டுருக்கேங்க. இப்போது கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்குது. கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இது 5 நிமிஷத்தில் கெட்டியாயிரும். ஸோ இந்தளவுக்காவது லூஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது சரியாக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப இறுகிரும். ஸோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ அதுக்கு ஒரு தாளிசம் கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே நெய்யில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டுகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது பொங்கலுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. காயத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிசத்தை நம்ம பொங்கலோட எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கமகமக்கும் குதிரைவாளி பொங்கல் ரெடியாயிருச்சு. இப்போ இந்த தாளிசத்தை பொங்கலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் பச்சரிசியில் வெண்பொங்கல் செய்கிற அதே மெத்தடு தானாலும் பச்சரிசி பொங்கலை விடவும் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சத்தானது. ஸோ நம்ம முன்னோர்கள் தினந்தோறும் சாப்பிட்ட இந்த குதிரைவாளி அரிசியை நம்ம வாரத்தில் 1 நாளாவது சாப்பிடுவோம். இந்த சுவையான சத்தான குதிரைவாளி பொங்கலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பொங்கலுக்கும் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.